சத்தியமா பெடல் பண்ண முடியலடா டேய் வலிக்குதுடா போது ஆனா இது சத்தியமா வலிக்குது ஸோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 3 இங்கே வயநாட்டில். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பானசுரா சாகர் டேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம். மோட்டோ விளாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன விளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவும் நம்ம ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்து முடிஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோடைய ஃபோனில் வாங்கி விளாக் பண்ணுறேன். இப்போ எங்கே கிளம்புறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பானசுரா சாகர் டேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஓகேங்க, மிச்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதோ, இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அதெல்லாம் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. மோட்டார் விளக்கு தான் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இடம்ன்ற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஒரு நிமிஷம், இன்னொன்று சொல்ல மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா, வாங்க இப்போ போகலாம். கைஸ் டைம் என்னாச்சு வந்து பார்த்தீங்கன்னா 11:35 ஆச்சுங்க. இப்போ எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பானசுரா சாகர் டேம் அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் தாங்க இருக்கும். இங்கே நின்று பெட்ரோல் போட்டிருந்தோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 something இருக்குங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டாங்க. ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கோப்ரோ எல்லாத்தால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகும் பண்ண முடியாது. மிச்சதெல்லாம் வந்து நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. கேஸ் டைம் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12:30 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பானசுரா சாகர் டேம் அப்படின்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அது வரைக்கும் பின்னாடி டேம் அந்த பக்கமாக போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களா இது வரைக்கும் தெரியுதா, என் தலைக்கு மேலே இருக்குது ஜிப்லைன். அதில் வந்து எல்லாம் போயின்னு இருக்கிறாங்க. சார், இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரிங்க, அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏரியாங்க, பானசுரா சாகர் டேம். அப்படி அந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏரியாங்க. இதோ இங்கே போட்டெலாம் நிற்குதா. நம்ம வந்து எந்த போட் எடுத்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் கேட்டோம். ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 தானா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் பெடல் போட்டும், 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துடுப்பு போடுவாங்கல்ல அண்ணா, 2 பேரும் அதை எடுத்துட்டாங்க. ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு 1000 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. கடல் போட்டே ஒரு வழி பண்ணுறது, பரிசல் கூட இருக்குங்க. ஏதோ கடல் போட்டே போட்டு வரி ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். சரி, கோபுரம் வந்து அழகாக ரீல்ஸுக்கு நிறைய எடுத்துடலாம், பட் இல்லையே ஃபோன் வச்சு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்க வேண்டியதாங்க. நமக்கான போட்டு வந்துச்சுங்க. அங்க போறாங்க. சத்தியமா பெடல் பண்ண முடியல டேய் வலிக்குதுடா. சத்தியமா வலிக்குது பாருங்க, பெடல் பண்றோம். கால் வலிக்கலையா? அதோ அந்த பறவை போல பயங்கரமா இருக்கு. போயிட்டு வந்தாச்சுங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டெப்ஸ்லேருந்து. ஓகேங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போய்ட்டு வண்டிகிட்ட கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற கேமை வந்து விளாட்றதுக்காக. ஓகே, வாங்க உள்ளே போய் விளையாடி பார்ப்போம். வேறு பக்கம் ஃபஸ்ட்டே பேப்பரு ஆமாம் சவுண்ட் கேக்குது பாத்தா ராஸ் ஆகாதானே ராஸ் ஆகாதானே இல்ல
இல்ல இல்ல கம்பி டைரக்ட் கம்பி கரெக்ட் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் அஞ்சு குரூப்ல வந்து பார்த்தா மூணு வந்து பார்த்தா டேபிள் அடிச்சு கண்ணபிரான் வின் பண்ணுவானா கண்ணபிரான் பிளாக் ஷூட்டிங் கேம்ல வந்து பார்த்தா விளையாடி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க எத்தனை பாயிண்ட் எடுத்தானா மூணு பாயிண்ட் அஞ்சுக்கு அஞ்சுக்கு மூணு பாயிண்ட் அதில் ஒன்று தான் பாயிண்ட் அவுட்டு வேடா ரே வேடா சார் எத்தனை பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் அஞ்சுக்கு மூணு அதே தான் நானும் வா சரி ஓகேங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதுதான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் வெளில போய் வேணால் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க